ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக நடிகை விஜே மகாலட்சுமி அவர்களுக்கும் ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்களுக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது. ஸோ அந்த திருமணம் பற்றி மிகவும் பரபரப்பாக இணையதளத்தில் பேசப்பட்டது வந்து ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு காரணமாக விஜே மகாலட்சுமி அவர்களுக்கு அது இரண்டாவது திருமணம். அதற்கு முன்பு சில நெகட்டிவான பிரச்சனைகளில் அவங்க சிக்கியிருந்ததுனால ரொம்ப அவங்கள ட்ரோல் பண்ணி போட்டாங்க. என்ன மெயினாக ட்ரோல் பண்ணாங்கன்னா, காசுக்காக தான் இந்த திருமணம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுறது, ரவீந்தர் அவர்கள் வந்து குண்டாக இருக்கிறாரு. ஸோ அப்போ காசுக்காக தான் இவங்க இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு பெண் திருமணம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்த நாள் ரவீந்தர் மகாலட்சுமி அவர்கள் வந்து தம்பதியாகவே பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, காசு வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க பெண். எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாளோ, அதே மாதிரி ஒரு ஆண் தன்னுடைய தங்கைக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளையை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாளோ, அப்போ அதே மாதிரி பெண் மற்ற பெண் பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பாக அதை பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சேஃப்டியாக ஒரு பெண் பார்க்கறது நியாயம் தானே, இதை எதுக்கு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதேமாதிரி சகோதரி மகாலட்சுமி அவர்கள் சொல்லும்பொழுது, ஏற்கனவே என்னுடைய அப்பாலாம் வந்து ஒரு பிரபலமான கோரியோகிராஃபராக இருக்கிறாரு, எனக்கே வந்து மாதம் குறைஞ்சது 3 லட்சம் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா பணத்துக்காக நாங்கள் பண்ணலை அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ஸ்டார்ட் பண்ணதே ப்ரப்போஸ் பண்ணதே வந்து ரவீந்தர் அவர்கள் தான். அப்போவுமே மகாலட்சுமி சகோதரி வந்து உடனடியாலும் ஏற்றுக்கலை. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு விஷயம், பிரபலமாக மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒன்று ஞாபகம் வரும், அது என்னென்னா காசு தான் இல்லையா. வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும், மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியேறுன்ட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும். அப்படின்னா என்னன்னா வீட்டுக்கு காசு வரணும் அப்படின்ட்டு. ஸோ ரவீந்தர் அவர்களே ட்வீட் போடும்போது மகாலட்சுமி மாதிரி மனைவி வேணும் அப்படின்வாங்க, மகாலட்சுமியே மனைவியாக வந்தால் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ இங்கே மகாலட்சுமி மாதிரி அப்படிங்கிறது அழகு இல்லையா. அப்போ மகாலட்சுமி தான் நம்பர் ஒன் அழகி அப்படிங்கிறது வந்து இதில் நிரூபணமாகுது. தெய்வமாக வழிபடுற மகாலட்சுமி சொல்கிறேன். ஸோ அதனால தான் மகாலட்சுமி மாதிரி மனைவி வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மகாலட்சுமி வந்தாலே காசு வந்துடுமா இல்லையா? மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னு வாங்க, தெய்வத்தை விடுங்க, எந்த பொண்ணுமே இன்னொரு வீட்டுக்கு எதுக்கு போகிறா? ஒரே ஒரு வீட்டுக்கு தான் போவான், கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போவான். ஸோ அப்போ மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா மகாலட்சுமி உங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணால் தான் வரும் சாத்தியம். அப்போ மகாலட்சுமி யாருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணுனாலே மகாலட்சுமி பயங்கர அழகானவங்க அப்படின்னா, பயங்கர அழகான நபர் கண்டிப்பாக ரொம்ப பணக்காரரை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பேரழகியாக இருக்கிற மகாலட்சுமி, இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணனை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த விஜே மகாலட்சுமி அவர்கள் வந்து காசுக்காக தான் திருமணம் பண்ணாங்க அப்படின்றாங்களே, உண்மை என்னென்னா மகாலட்சுமி வந்தால் காசு வரும் அப்படிங்கிறத விட காசு இருக்கிற இடத்தில் தேடி தான் மகாலட்சுமியே போவாங்க. கடவுள் மகாலட்சுமியே அப்படி தான் போவாங்க. அப்போ காசு மட்டும் இருந்தாலே மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா, இங்கே விஜே மகாலட்சுமியை வைத்து ரவீந்தர் சகோதரர் அவர் சொல்லும்போது கூட, காசு தான் உங்களுக்கு எய்ம் அப்படின்னா நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை அவங்களால பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குணத்தையும் வச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்கன்றாங்க. அதே மாதிரி தான் கடவுள் மகாலட்சுமியும், ஆக்சுவலாக மகாலட்சுமி கடவுள் கிடையாது தெய்வம், அவங்களுமே பணம் மட்டும் இல்லை குணமும் வைத்து தான். ஆனால் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்த அதே ஸ்ரீ நாராயணன் தான் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் தெய்வீக குணத்தில் நிரம்பியவராகவும் இருந்தார். ஸோ மகாலட்சுமி மாதிரி மனைவி கிடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் யாரும் மகாவிஷ்ணு மாதிரி கணவன் கிடைக்கணும்னு சொல்கிறதில்லை. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஒரு கணவன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மகாலட்சுமிக்கும் அவ்வளவு ஒரு மகிமை இல்லையா? வேறு எந்த தெய்வத்தையுமே சொல்ல மாட்டுறாங்களே, எனக்கு வள்ளி மாதிரி மனைவி வேணும், தெய்வானை மாதிரி மனைவி வேணும் அப்படி யாரும் சொல்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, பார்வதி தேவி மாதிரி மனைவி வேணும் அப்படின்னும் சொல்கிறது கிடையாது. ஏன்?
பார்வதி தேவி அம்மாவாச்சே அப்படின்வாங்க தாய். அப்போ மகாலட்சுமி மட்டும் அம்மா கிடையாதா? அப்போ பார்வதி தேவியை திருமணம் செய்ய ஆசைப்படுறது பாவம், அதனால் பார்வதி தேவி மாதிரி மனைவி வேணும்னு கூட சொல்கிறது கிடையாது. ஆனால் மகாலட்சுமியை திருமணம் செய்கிறது பாவமா அப்படின்னா பாவம் கிடையாது. பார்வதி தேவியுடைய கணவன் சிவபெருமான் இருக்கிறார், ஒரு ஒரு ஒருவர் தான் கடவுள், அவருடைய மனைவி பார்வதி தேவி. ஸோ அவங்களை மனைவியாக அடையவோ அல்லது அவங்க மாதிரி இருக்கிற ஒருத்தரை மனைவியாக அடைய நினைக்கிறதே பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மகாலட்சுமி அப்படி கிடையாது. ஸோ ரவீந்தர் அவர்கள் ட்வீட்டில் போட்ட மாதிரி மகாலட்சுமி மாதிரி மனைவி வேணும்னு நினைப்பாங்க, மகாலட்சுமியே மனைவியாக வந்தா அப்படின்னார். ஸோ மகாலட்சுமி அவருக்கு மனைவியாக வரல, மகாலட்சுமின் பேர் வைத்த ஒரு சாதாரண கலியுக பெண் மனைவியாக வந்திருக்கிறாங்க, உண்மையான மகாலட்சுமி வரல. ஆனால் உண்மையான மகாலட்சுமியே மனைவியாக வந்தால் யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்? மகாவிஷ்ணுவுக்கு தான் கிடைக்கும். அப்போ எப்படி நாம கல்யாணம் பண்ண முடியும்? அந்த மகாவிஷ்ணுவாகவே நீங்கள் மாறலாம், நீங்கள் சிவபெருமானாக மாற முடியாது. அதனால தான் பார்வதியை சிவபெருமான் ஒருவர் தான், ஆனால் நீங்கள் மகாவிஷ்ணுவாக மாற முடியும். எப்போ அப்படின்னா சத்யுகத்தின் ஆரம்பம், அதாவது இந்த இந்த உலகத்தின் தொடக்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி தான் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும். ஸோ தொடக்கத்தில் இருந்த மகாவிஷ்ணுவாக நாம் எப்படி மாற முடியும் அப்படின்னா, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் இருக்கும், கலியுகத்தின் இறுதியில். ஆனால் கலியுகம் முடிந்து மீண்டும் சத்யுகம் வரும், அங்கு மீண்டும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வருவாங்க. உண்மையிலே வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு அந்த மகிமை இருக்கிறது காரணம் என்ன, குழந்தையாக இருக்கும்போது அவருடைய பேர் ஸ்ரீகிருஷ்ணர், திருமணமாகும்போது அவருடைய பேர் நாராயணன் அல்லது மகாவிஷ்ணு. உண்மையில் அது ராஜ பதவியுடைய பேர், முதலாம் பல்லவன் இரண்டாம் பல்லவன்றோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு பல்லவனுக்கும் தனியாக ஒரு பேர் இருக்கும், குழந்தையாக இருக்கும்போது. பதவி வரும்போது அவங்க பேர் நாராயணன். அதே மாதிரி தான் முதலாம் நாராயணன் இரண்டாம் நாராயணன் மொத்தம் 8 நாராயணன் இருப்பாங்க. அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள், 8 லக்ஷ்மின்னு சொல்கிறோம். ஆனால் 8 நாராயணன் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. 8 லக்ஷ்மி இருந்தால் 8 நாராயணன் இருக்க தானே செய்வாங்க, ஆனால் நம்ம அதை யோசிக்கல பாருங்கள். ஸோ என்ன தான் 8 நாராயணன் இருந்தாலும் 8 நாராயணனுமே சுகபோகமாக இருப்பாங்க, 8 நாராயணனுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப பணக்காரராக இருந்தாலும் எல்லாத்திலும் நிரம்பி அழகின் உச்சம், குணத்தின் உச்சம், செல்வத்தின் உச்சம் அப்படின்னா அது முதலில் வரும் நாராயணனே, அவர் தான் ஆதி நாராயணன். ஆதினால என்ன, ஆரம்பம், ஆரம்பத்தில் வரக்கூடிய நாராயணன் ஆதி லக்ஷ்மி. ஸோ இங்கே என்னதான் பெரிய அழகியாக ஒருத்தர் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக உடம்பில் நிறைய குறைபாடுகள் இருக்கும், குணத்திலும் குறைபாடுகள் இருக்கும். அதேமாதிரி இங்கே என்னதான் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவங்கள அந்த பணம் முதலில் நிரந்தரம் கிடையாது, எப்போ வேணாலும் திடீர்னு காணாமல் போகும். அதே மாதிரி அந்த பணக்கார நபர் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்களா, அழகாக இருப்பாங்களா, நல்ல குணமுடையவராக இருப்பாங்களா அப்படின்னா 100% இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் சத்யுகத்தில் ஸ்ரீ நாராயணன் எந்த விதமான குறையும் அவருடைய குணத்திலும் இருக்காது, உடலிலும் இருக்காது, அழகிலும் இருக்காது, ஆரோக்கியத்திலும் இருக்காது, செல்வத்திலும் இருக்காது, நிரம்பி இருக்கும் நிரந்தரமாகவே, குறையவே குறையாது. இங்கே இங்கே வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்லாம் திடீர்னு நஷ்டம் அடைந்து ஒன்றும் இல்லாமல் தற்கொலையெல்லாம் கூட பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய அழகும் தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் மகாலட்சுமி, ஆக்சுவலாக சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க எப்பவுமே, அதில் மகாலட்சுமி நம்பர் ஒன் அழகு வாய்ந்தவர்களாக மகாராணியாக இருப்பாங்க. இப்போ கலியுகத்தின் இறுதியில் தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாகவும் நாம தேவதைகளாகவும், இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடும் இல்லையா தெய்வங்கள், அப்படி இருந்தோம். ஸோ அப்படி இருந்த நாம தான் மறுபிறவை எடுத்து 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 2500 இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும். காரணம், அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நான் ஆத்மா என்கிற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக காரியம் செய்யுது அப்படின்ற உணர்வு இருக்கும், தெளிவு இருக்கும். அதனால் அழியக்கூடிய உடல் நான் கிடையாது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாவாகி எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தற்காலிக உடலை விட்டாலும் நான் இருப்பேன் மீண்டும் இன்னொரு உடலில் அப்படின்ற உணர்வு நிரந்தரமாக இருக்கும் காரணத்தினாலும், உடல் மீது கொஞ்சம் கூட பற்று இல்லாத காரணத்தினாலும் அவங்க எதற்கும் கலங்க மாட்டாங்க, அழமாட்டாங்க உடலை விட்டாலும், அதாவது இறக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா,
அதுக்கு கூட. ஏன்னா அவங்க ஆத்மான்ற உணர்வில் இருக்கனால அவங்களுக்கு புதுசாக எனக்கு ஒரு உடல் கிடைக்க போதுன்னு ஆனந்தமாக இன்னொரு உடலை எடுப்பாங்க. அதேமாரி தன்னை ஆத்மா என்று உணர்வதைப் போலவே ஒவ்வொருவரையும் ஆத்மாவாகவே பார்ப்பார்கள், உடலாக பார்க்க மாட்டார்கள். அதனால் உடல் அழகில் மயங்க மாட்டாங்க. வெளிப்புற எந்த கவர்ச்சியிலுமே அவங்க புத்தி மயங்காது. காரணம், அவங்க தனக்குத்தானே திருப்தியாக ஆனந்தமாக இருப்பாங்க. அதுக்கு காரணம், அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக இயல்பாகவே தன்னுள் இருக்கும், ஆத்மாவினுள் இருக்கும். ஸோ ஆத்மா நான்ன்றதில் அந்த கவனம் இருக்கும்பொழுது ஆனந்தம் வரும், அமைதி வரும், முழு திருப்தி இருக்கும். ஸோ திருப்தி இல்லாத போது தான் நம் வெளியில் தேடுவோம் ஆனந்தத்திற்கும் அமைதிக்கும். ஸோ சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது, எல்லாமே நிரம்பி இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் இருப்பாங்க, ஆனால் கதவு ஜன்னல் இருக்காது. ஏன்னா திருறதுனா என்னன்னு அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் பெரிய பணக்காரனாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுடைய மனைவி மிகப்பெரிய அழகியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா யாருக்குள்ளேயுமே காமம்னா என்னென்னு தெரியாது, கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்று பேரா சாகுங்கறனா என்னென்னு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இல்லையா, இங்கே வந்து ஒரு சுமாரான பெண்ணை திருமணம் செய்தாலே, கொஞ்சம் காசு உள்ளவனை திருமணம் செய்தாலே மக்களுடைய பொறாமை அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து அந்த பெண்ணை விட கூட படிக்கிற ஒரு பையன் அதிகமாக மார்க் எடுத்துட்டான்றதுக்காக அந்த பெண்ணுடைய அம்மா, எட்டாவது படிக்கிற பெண்ணுடைய அம்மா அந்த பையனுக்கு விஷத்தை கொடுத்து கொன்ன கொடூரம் நடக்குது இந்த கலியுகம். ஸோ இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அழகே இல்லைன்னா அவன் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சான், பணமே இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சான். ஏன்னா யாருமே அவன் பின்னாடி அலைய மாட்டாங்க. அலையிறது மட்டும் இல்லை, கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. ஸோ ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு ஒரு பொறாமை இருக்குதா? அது ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு பையனுடைய கூட படிக்கிற பெண்ணுடைய அம்மாவுக்கு இப்படி உயிரை, அதாவது என் மகனுக்கு என் மகளுக்கு போட்டியாக ஒரு பையன் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாளா அப்படிங்கிறது கற்பனை கெட்டாததாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இதை மெயினாக சொல்கிறது என்னென்னா, இங்கே நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்கள் பொறாமை தூண்டுற மாதிரி, அதாவது பொறாமை தூண்டுற மாதிரி இல்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் அங்கே பொறாமை வந்துடும். இதில் வேறு பொறாமை தூண்டுற மாதிரி நான் வாழணும் அப்படிங்கிறத வந்து சினிமா வந்து போதிக்குது. அதாவது நீங்கள் கம்முன்னு உங்கள் வாழ்க்கையை வாழும்போதே உங்களை பார்த்து பொறாமைப்பட்டால் கொலை கூட பண்ண தயங்க மாட்டுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஆபத்து. இங்கே அழகாகவும் செல்வந்தனாகவும் பிரபலமானவனாகவும் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கலியுகத்தில் எல்லாமே அழியக்கூடியது. ஆனால் அந்த அழியக்கூடிய பொருளை பிடிச்சாலே நமக்கு நிம்மதி இல்லை. அழியக்கூடிய அழகு நமக்கு கொஞ்சம் இருந்தாலே நமக்கு நிம்மதி இல்லை. ஆனால் சொர்க்கத்தில் அழிவற்ற அழகு, அழிவற்ற செல்வம், அளவற்று இருக்கும் தொடர்ந்து. அதாவது ஒரு சின்ன தலைவலி கூட வராது. ஸோ அந்த மாதிரி உலகம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி கொடுக்கும், அது சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது. ஆனால் இங்கே மனிதன், மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்றான், சில இடங்களில் மனிதனையும் சாப்பிட்றோம். அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு உலகம். ஸோ அந்த மாதிரி மோசமாக உலகம் மாறியதற்கு காரணம், 2500 வருடம் கழிச்சு நான் ஆத்மான்றதை மறந்துடுறான், உடல்னு நினைக்கும்போது புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறான். ஸோ புலன் இன்பத்துக்கு அடிமையாகும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசி, அகங்காரன்ற விஷம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, போட்டி போகாமல் கொலை, கற்பழிப்பு எல்லாமே அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அழியக்கூடிய உடம்பு நான்னு நினைத்தது தான் அப்படிங்கிற ரகசியத்தை கலியுகம் அழிவதற்கு முன்பு சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வச்சு அவர் வாய் வழியாக கொடுக்கிற ஞானத்தை முரளின்னு சொல்கிறார். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக சிவபெருமான் கொடுக்கக்கூடிய நேரடி ஞானமாகிய முரளி கிடைக்கிறது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதில் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதை அவசியம் படிங்க, தினம் தினம் கேளுங்கள். முக்கியமாக சிவபெருமான் கொடுக்கிற ஞானம், கலியுகத்தில் நீங்கள் துக்கத்தை அனுபவிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நான் இந்த உடம்புன்ற தவறான நம்பிக்கையை அழித்து உண்மையில் நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அந்த ஆத்மாதான் நான் அப்படின்ற உணர்வில் நிலை பெறுங்கள் அப்படிங்கிற. ஸோ ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தும் உலகம் அழியும் போது மீண்டும் உடலை விட்டு ஆத்மா அங்கே தான் போகும், போயிட்டு திரும்ப வரும். இந்த கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமானுடைய ஞானத்தை எடுத்து யார் மீண்டும் சொர்க்கத்தில் இருந்த மாதிரியே உங்களுடைய குணத்தை பரிசுத்தமாக மாற்றிக்கிறீங்களோ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்திலும் ஆரம்பத்திலே வர்றது தான் விசேஷம், இல்லையா? ஸோ அப்போ ஆரம்பத்தில் 100% உங்களுடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கும்.
அந்த மாதிரி பரிசுத்தமாக காமம் கோபம் பற்று பேராசாங்கிறனா என்னன்னே தெரியாத நிலையை நீங்கள் அடைந்தால் நீங்களும் நாராயணனாக அல்லது மகாலட்சுமியாக அல்லது அவங்களோடு இருக்கக்கூடிய அவங்களுக்கு சமமான ஒரு பதவியை உங்களால் அடைய முடியும். எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிறவி லேட்டாக தான் கிடைக்கும், அது வரைக்கும் நீங்கள் மேலே இருப்பீங்க. ஸோ மேலே இருக்கிறது உண்மையில் ஒரு தண்டனை. ஏன்னா உலகத்தின் சுகத்தின் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த பூமிக்கே பிறக்கலைன்னா அது தண்டனை தானே. ஸோ நர நாராயணன் கோயில் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, நரன்றது கலியுகத்தின் சாதாரண மனிதன், காமம் கோபம் பற்று பேராசாங்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நரன் ஆகிய கலியுக மனிதன். சத்தியுகத்தின் மிக பரிசுத்தமான காமம்னா என்னன்னே தெரியாத ஸ்ரீ நாராயணனாக மாறியது. அப்படி மாற்றுறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள், அவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும். இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது, புரியவும் செய்யுது, பிடிக்கவும் செய்யுது, ஆமாம் இதானே கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு ஸ்லைட்டாக அப்படின்னா கூட நீங்கள் சத்தியமாக சத்தியுகத்தின் தேவதை தான், அவ்வளோதான். இந்த ஞானம் கொஞ்சம் புரிஞ்சிட்டாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ சொர்க்கத்துக்கு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீநாராயணன் பதவி அடையணும். ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிக்கணும் மறுஜென்மம் எடுத்து எடுத்து. ஸோ அதற்கு ஒரு ஸ்கூலில் படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் தான் லட்சியம் இல்லையா? அது மாதிரி சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி பதவி தான். அப்போ நான் ஒருவேளை அங்கே பெண்ணாக பிறந்தால் நாராயணனை மணக்கணும், ஆணாக பிறந்தால் மகாலட்சுமியை மணக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கணும். இப்போ மகாலட்சுமி விஜய மகாலட்சுமி அவர்களுக்கு அடுத்த நாள் திருமணம் ரவீந்தரோட. ஆனாலும் அவங்க வந்து அதுக்கு முன்னாடினாலே அவங்க ஷூட்டிங்க்கு போகிறாங்க, அவங்க சொல்லவே இல்லையா யாருக்குமே, இது ஒரு சீக்ரெட்டாக திடீர்னு நடக்குது. அப்போ ஷூட்டிங்கில் நான் ஒரு 2 மணிக்கு போகணும் அப்படின்னு மட்டும்தான் பர்மிஷன் வாங்கினதே தவிர எதுக்குன்னே சொல்லலை. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்து பார்த்தோன்னா அடப்பாவி என் கூட தானே இருந்தாங்க சொல்லவே இல்லையேன்னு டைரக்டரே ஷாக் ஆகுறாராம். சப்போஸ் அந்த ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி டைரக்டர் கத்துறாங்க இல்லை யாரோ கத்துறாங்க சண்டைலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அந்த மகாலட்சுமி மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நாளைக்கே நான் பெரிய கோடீஸ்வரியாக ஆக போகிறேன் இல்லையா, இங்கே இது வந்து நான் சும்மா உழைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற உணர்வு. அப்போ அந்த ஒரு போதையில் இங்கே நடக்கிற அந்த சண்டையோ அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனாலும் மகாலட்சுமியே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க மினிமம் அப்படின்னா அவங்களுக்கும் கோடி வந்து ஒரு பெரிய காசு கிடையாது தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ ரவீந்தர் சகோதரரை திருமணம் செஞ்சிட்டதுனால சொர்க்கத்துக்கு போயிட போகிறதில்லை, இதே கலியுக நரகத்தில் தான் இருக்கிறோம். எப்படியும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்க போகுது இல்லையா? பணக்காரங்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்கலாம் கிடையாது. ஏழைங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டம்னா பணக்காரங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு உங்களுக்கு திருமணம், உங்கள் நீங்கள் வந்து அதாவது ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க, ஆனால் நாளைக்கு உலகத்திலே 1 கோடீஸ்வரனை நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க. அந்த கோடீஸ்வரன் 100% எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட், மிக அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், குணத்திலே 100%, யார் மனசையும் கஷ்டப்படுத்தி பேசுறது கிடையாது, அவ்வளோ இனிமையான வார்த்தை, எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்காத, பார்க்கணுன்ற எண்ணம் கூட வராத ஒரு உத்தம புருஷன். அது மட்டும் இல்லை, இந்த அவன் இருக்கக்கூடிய உலகத்தில் அல்லது ஊரில் இச்சையாக பார்க்கக்கூடியவங்க பொறாமைப்படுறவங்க கிடையவே கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணி, உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற போகுதுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதுதான் உண்மையில் நடக்க போகுது சத்தியுகத்தில். இப்போ இந்த சகோதரி வந்து திருமணம் ஆகுது அப்படின்னா கூட ஏற்கனவே கான்ட்ராக்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த இவ்வளோனா இந்த சீரியல்லாம் முடிச்சு கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் போக முடியும். அதே மாதிரி தான் இறைவன் சொல்கிறாரு, கலியுகம் முடிந்து சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது, சொர்க்கத்தில் மகாலட்சுமியை நீ திருமணம் செஞ்சுக்க போகிற. ஸோ மகாலட்சுமி அங்கே பரிசுத்தமாக இருப்பாங்க, அவங்களுடைய குணம் அவ்வளோ பக்காவாக இருக்கும், அதனால தான் அங்கே மகாலட்சுமியாக பிறக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் பரிசுத்தமாக இருந்தால்தான் அவங்கள திருமணம் செய்யக்கூடிய ஸ்ரீ நாராயணனாக நீ பிறக்க முடியும். ஆனால் அதற்கு முன்பு கலியுகத்தில் இது வேணும் அது வேணும்னு நிறைய பல ஜென்மம் ஆசைப்பட்ட இல்லையா, ஆசைப்பட்டு நிறைய பாவமெல்லாம் வேற பண்ணியிருப்பேன் அல்லது புண்ணியமும் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே கொடுக்கல் வாங்கல் கணக்கு தான் உனக்கு இப்போ அப்பாவாக அம்மாவாக மனைவியாக நண்பர்களாக விரோதிகளாக பல உறவுகளாக இருக்குது, அத்தனை பேருடைய கணக்கையும் முடிச்சிட்டு வா சொர்க்கத்துக்கு அப்படிங்கிறார்.
ஸோ இப்போ உங்களுக்கு பயங்கரமான வியாதியாக இருக்கலாம், பயங்கரமான கடன் தொல்லையாக இருக்கலாம், மோசமான குடிகார கணவனாக இருக்கலாம், மனைவி விட்டுட்டு போயிருக்கலாம், குழந்தைக்கு கொடூரமான வியாதியாக இருக்கலாம், இன்னும் கற்பனை கெட்டாத என்ன பிரச்சனையில் வேணாலும் இருக்கலாம். பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வாழ்வது கலியுகத்தில், அதுவும் கடைசி ஜென்மத்தில் இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை கண்டிப்பாக நம்மை தேடி வந்துடும். ஆனால் நாளைக்கு எனக்கு நான் எப்படி இப்போ விஜய் மகாலட்சுமி அவர்கள் வந்து அடுத்த நாள் ரவீந்திரன் அவர்களை திருமணம் செய்ய போகிற அந்த சந்தோஷத்தில் ஷூட்டிங்கில் என்ன நடந்தாலும் அவங்கள பாதிக்காதோ, அந்த போதையில் உண்மையான நாராயணனை திருமணம் செய்ய போகிறீங்க, உண்மையான மகாலட்சுமியை திருமணம் பண்ண போகிறீங்க. நம்பர் ஒன் உலக அழகி, அவங்கள திருமணம் பண்ண போகிறீங்க. அழகு மட்டும் இல்லை, அழகு செல்வம் எல்லாமே நிரம்பியவர். அப்போ அது எவ்வளோ போதையை கொடுக்கணும். ஆனால் இந்த போதை உங்களுக்கு எப்போ தெரியுமா இருக்கும், உடம்புன்னு நினச்சா இருக்காது, ஆடா அடுத்த ஜென்மம் தானே அப்படின்னு தோணும். ஆத்மா இதோடைய கண்டினியூட்டி தான் இன்னொரு உடல் இல்லையா. ஆத்மா கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கணக்கை முடிச்சுட்டா டக்குன்னு நாங்கள் போய் உலகத்தின் நம்பர் ஒன் மகாராஜா அல்லது நம்பர் ஒன் மகாராணி ஆக போகிறேன், இது கண்டிப்பாக நடக்கும் இல்லையா. அடுத்த 2500 வருஷத்துக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை பிறக்கும் போதே சிரிச்சுட்டு பிறக்கும். இன்றைக்கி குழந்தை சிரிச்சுட்டு பிறந்தால் நோயின்வாங்க, சிரிக்கலனாலும் பரவாயில்ல அழுவலனாலே நோயின்ருவாங்க. ஏன்னா கலியுகத்தில் அழுதுட்டு தான் இருக்கணும் பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும். ஆனால் சொர்க்கத்தில் அழகுறதுனா என்னென்னே தெரியாது. நமக்கு மட்டும் இல்லை, எந்த ஜீவராசிக்கும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்ளும். மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே விதவிதமான ஓசைகளில் பறவைகள் நம்மை மகிழ்வித்து கொண்டே இருக்கும். ஸோ கலியுகத்துடைய கண்டினியூஷனாக சத்தியுகம் வரப்போகுது. இங்கே இருக்கக்கூடிய குணம் தான் இருக்காதே தவிர இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இன்றைக்கி சயின்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது இல்லையா, அங்கே சயின்ஸோடைய டெக்னாலஜியுடைய உச்சம் சத்தியுகத்தின் ஆரம்பம் எப்படி இருக்கும். புஷ்ப விமானத்தில் ஏறி உட்காந்திங்கன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போவோமா. ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 5 வயசு குழந்தை கூட அதை ஓட்ட முடியும், எந்த விதமான ஆபத்தும் வராது. ஆனால் இங்கே இல்லையா, அமெரிக்கா நம்பர் ஒன் நாடு, அங்கே ஒரு சேட்டலைட் விடணும்னு நினைக்கிறாங்க, அதுக்குள்ளே மேகம் சரியில்லை, அது சரியில்லை, ஹைட்ரஜன் லீக் ஆகுது, அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க. ஆனால் அங்கே இந்த மாதிரி எந்த குறையும் வராது. இங்கே பாருங்கள், 2-வீலர் வெடிக்குது, ஏசி வெடிக்குது, எல்லாமே வெடிக்குது. காரணம் இது தமப்பிரதான உலகமாக இருக்குது, மோசமான உலகமாக இருக்குது. அங்கே அந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தும் ஆக்சிடெண்ட்டும் நடக்காது, இயற்கை சீற்றமும் வராது, சதாகாலமும் வசந்த காலம்தான். ஸோ அங்கே மற்றவன் வயிறு ஏறிகிற மாதிரி நான் வாழ்ந்து காட்டுற பாருன்ற எண்ணமும் வராது. ஐயோ அவன் அப்படியே வாழறானேன்ட்டு வயிறு எரியவும் மாட்டாங்க. அந்த மாதிரி மகாராஜா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், அதாவது தன்னுடைய சொந்த அப்பா அம்மா மாதிரி ராஜாராணியை பார்ப்பாங்க, அவங்களும் தன்னுடைய குழந்தை மாதிரி பிரஜைகளை பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிகளை அப்படியே மக்கள் பார்க்குறாங்க, அல்லது அரசியல்வாதி தான் மக்களை அப்படி பார்க்குறாங்களா? ஸோ அந்த மகாலட்சுமியை மணக்க போகிறேன்ற அந்த போதை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும்னா அதற்கு நான் தகுதி பெறுகிறேன், நான் ஆத்மானுணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்து செய்து ஆத்ம உணர்வில் நிலை பெறுவீர்கள். அதனால் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற உடல் உணர்வு உங்களிடமிருந்து நீங்கி அன்பு அமைதி தூய்மை சுகம் போன்ற தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ளே நிரம்பும். நான் ஸ்ரீ நாராயணனாக அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியாக பிறக்க போகிறேன் அப்படின்ற அந்த போதை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை தினம் தினம் உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தணும், உண்மையை சொல்பவர் ஞாபகப்படுத்தணும், கடவுள் ஞாபகப்படுத்துகிற. இங்கே மனுஷன் யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா, நான் உன்னை வச்சு பார்த்துக்க முடியும்ன்ட்டு? ஏன்னா எந்த நேரம் மரணம் வரும்னு, இப்போலாம் பழைய மாதிரி வயசானால் தான் மரணம்லாம் கிடையாது, டக்கு டக்குன்னு எந்த காரணமும் இல்லாமல் இறக்குறாங்க. இது இல்லாமல் பலவிதமான ஆக்சிடெண்ட்டு, கொலை, தற்கொலை இவ்வளவும் இருக்குது. இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது, சதா ஆனந்தமாக இருப்போம். அடுத்த 2500 வருஷம் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் ஆனந்தமாக தான் இருப்போம். அந்த உடலை விடுவது கூட துக்கமாக அங்கே யாருக்குமே தோணாது. 150 வருடம் பரிபூர்ணமாக வாழ்ந்த பிறகே உடலை விட்டு உயிர் பிரியும். ஸோ அதுதான் இறைவன் தினம் தினம் அந்த போதையை ஏற்றுறதுக்கு கொடுக்குற ஞானம் தான் முரளின்னு சொல்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ முரளி தினம் தினம் படியுங்கள். அந்த சொர்க்கத்துக்கு நான் போக போகிறேன்ற அந்த ஒரு போதையில் உங்கள் மனதை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எந்த விஷயமும் தெரியாது. தோ வந்துடுச்சு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. 2000 வருஷம் முன்னாடி சொன்னார், அப்போ கிடையாது, இப்போ தான் இருக்குது. ஏன்னா இப்போ சொல்கிறது இயேசு கிடையாது, கடவுள் சொல்கிறார் இல்லையா. தர்மஸ்தாபகர்கள் மனிதர்கள் ரெண்டே பேர் தான், கடவுள் மற்ற எல்லோரும் மனிதர்கள். ஸோ கடவுள் சொல்கிறார், கடவுள் சொல்வது பொய்க்காது உண்மையில். அதாவது
சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு தான் எல்லா மதத்திலையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாகவே நீங்கள் தான் வாழ்வீங்க, அங்கே நிறைய பதவி இருக்குது, வேலைக்காரன் பதவியிலிருந்து மகாராஜா பதவி வரையே இருக்குது, அதில் மகாராஜா பதவி அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், எந்த மதத்திலையும் சொன்னது கிடையாது. காரணம், மதத்தை உருவாக்கியது மனிதர்கள், கடவுள் மதத்தை உருவாக்கலை சொர்க்கத்தை உருவாக்க வருகிறார். ஸோ மகாலட்சுமியை மணக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ நாராயணனாக நீங்கள் மாறணும். உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தானாக அங்கே மகாலட்சுமியை மணப்பவராக மாறுவீங்க. ஏன்னா இங்கே மகாலட்சுமியை மணந்தால் மகாலட்சுமிக்கே சேஃப்டி கிடையாது இல்லையா. இங்கே கலியுக மகாலட்சுமியை மணந்ததுக்கே இவ்வளவு விமர்சனம் வருது, சத்யுக மகாலட்சுமி எப்படி இங்கே வருவாங்க? அதனால தான் தேவதைகளுடைய கால் பூமியில் படாது, மண்ணில் படாதுன்னு வாங்க. ஸோ மண் அப்படிங்கிறது உடல் இல்லையா, உடல் உணர்வு கொண்ட கலியுகத்தில் தேவதைகள் வரமாட்டாங்க, சத்யுகத்தில் தான் பிறப்பார்கள். ஆனால் அந்த தேவதைகள் தான் இப்போ கலியுகத்தில் சாதாரண மனிதராக தேவதையாக இருந்தன்றதே மறந்து காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. சிவபெருமானுடைய ஞானத்தை கேட்டு தன்னுடைய ஆத்மாவின் பரிசுத்தத்தை கேட்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற அழுக்கை நீக்கிவிட்டால் மீண்டும் தேவதையாக சத்யுகத்தில் பிறப்பார்கள். அந்த சத்யுக சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக நடைபெறுவது தான் உலக அழிவு. ஸோ மூன்றாம் உலக போர் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், அதை தொடர்ந்து இயற்கை சீற்றம் வரும். ஸோ அதை தொடர்ந்து தான் சொர்க்கம் வரப்போகுது. ஸோ உலகழிவே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, ஏன்னா இது சொர்க்கத்தின் வாசல், அந்த கதவை திறந்தால் அண்ணாண்ட சொர்க்கம். ஸோ சத்யுகத்தின் மகாலட்சுமியை, சத்யுகத்து ஸ்ரீ நாராயணனை மணப்பதற்கு தகுதி பெறுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஜய் மகாலட்சுமி ரவீந்தர் சகோதரர்களுக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள்.